என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது முதல்ல நம்ம டைரக்டர் தமிழ் நம்ம ஆபீஸ் வந்து ஒரு இன்விடேஷனோட வந்தார். அவர் வந்ததப்ப அந்த மாதிரி ஒரு முதல் படம் நான் டைரக்ட் பண்ணது எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதான் தமிழை எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அடிக்கடி வந்து இப்போ போகிற ஒரு இப்போ அடிக்கடி சொல்லுவேன் நான் இப்போ தமிழ் இப்போ தமிழ் சினிமா கொஞ்சம் அந்த கொரோனா அது இதுனால இருக்கனாலும் தமிழ் சினிமா வந்து இப்போ கொஞ்சம் நிலைமை சரியில்லைப்பா, கொஞ்சம் நிலைமை சரியாகட்டும், சினிமா ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு படம் நம்ம பிளான் பண்ணுவோம். அதுக்குள்ளார ஒரு இன்விடேஷன் வந்து இல்லை சார் நான் ஒரு படம் ஆரம்பிக்க போகிறேன், உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். மறு நான் சொன்னேன் இந்த மாதிரி சினிமா இப்போ சரியில்லையப்பா, கொஞ்சம் ரிஸ்கான மேட்ராச்சு, இந்த நேரத்தில் வந்து யாருப்பா ப்ரொடியூசருன்னா அப்போ தான் சொன்னார் ஹரி நாடார். முதல்ல நான் யாரும் ஹரி நாடார் பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. ஆனால் இப்போ காலைல வந்தது அப்புறம் இவர் பார்த்தது அப்புறம் தான் ஒரு படம் இல்லை ரெண்டு படமும் கூட எடுக்கிறார் இவர். அந்த அளவுக்கு சாதாரணமாக அதாவது சில பேர் வீட்டில் வசதி இருக்கும், சில பேர் பேங்கில் வசதி இருக்கும், உடம்புல வசதி வச்சிருக்காரு இவர். கண்டிப்பாக இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துகள். ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய அறிமுகம், கண்டிப்பாக இவர் நல்லா வெற்றி பெறணும். வெற்றி பெற்றால் இன்னும் நிறைய பேர் அவர் சான்ஸ் கொடுப்பார். கூட யார் நடிகரான அவ்வளோ தெரியும். வனிதாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அழகானது காதல், அதாவது எங்கள் பேனலில் காதல் சுகமானதுன்னு ஒரு படம் எடுத்துருந்தாங்க. சுகமானது காதல் சுகமானது, அதில் வனிதாவுடைய சிஸ்டர் பிரீதா தான் நடிச்சிருந்தது. அதை தெலுங்குலும் தமிழும் ரெண்டு லாங்குவேஜும் எடுத்து தெலுங்குல வந்து மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படம் அது. அதனால் அது அந்த படம் எப்படி ஹிட் ஆச்சோ அதே மாதிரி இந்த படமும் பெரிய ஹிட்டாக என்னுடைய வாழ்த்துக்கள். டைரக்டருக்கும் மற்ற அத்த டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துகள். எல்லாரும் வெற்றி பெறணும் நம்ம வாழ்த்து. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் அ பிளெஷர், கிரேட் பிளெஷர் இங்கே வந்தது. பிகாஸ் ஆஃப்டர் த லாக்டவுன் கொரோனா காலத்துக்கு அப்புறம் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஷூட்டிங் போகிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. படங்கள் ஆரம்பிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் பூஜைக்கு வர்றது, இவ்வளோ பெரிய சினிமாவில் இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள், ஐ திங்க் அங்கிள் எல்லாம் வந்து சௌத்ரி அங்கிள் எல்லாம் வந்து எங்கள் அப்பா அம்மா காலத்துலேருந்து நான் எத்தனை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவரோட படங்களுக்கு போயிருக்கேன், சாப்பிட்ருக்கேன். வி பீன் அ பார்ட் ஆஃப் மை இட்ஸ் பீன் அ பார்ட் ஆஃப் மை சைல்ட்ஹுட். ஸோ அவரை ரொம்ப வருஷங்கள் கழித்து இங்கே பார்க்கும்போது எங்கள் அப்பா அம்மாவை சேர்த்து பார்த்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் இந்த மாதிரி மீடியா ப்ரெஸ் நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் இங்கே வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு புது துவக்கத்துக்காக வந்தது ரொம்ப நன்றி. 2K அழகானது ஒரு காதல் முத்தமிழ் வர்மா இயக்குனர் வந்து எனக்கு கதை சொன்னார். டு பி ஆனஸ்ட், நானும் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் ஐ எம் அகெயின் பேக் இன் சில்வர் ஸ்க்ரீன் படங்கள் பண்ணுறேன். ஒரு சில படங்கள் ஒத்துருக்கேன், எல்லாமே நல்ல கதைகளாக இருந்து நல்ல கதாபாத்திரம் அமைஞ்சால் மட்டும்தான் நான் ஒத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு கதை ரொம்ப பிடிச்சது, அவர் கதை சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நிறைய இயக்குனர்கள் வந்து நடித்து காமிப்பாங்க, வசனம் பேசி காமிப்பாங்க, ஆனால் அவர் எந்திரிச்சு நின்னெல்லாம் அழகாக நடித்தார். ஐ வாஸ் ரியலி மெஸ்மரைஸ்ட் பை ஹிஸ் ஸ்டோரி டெல்லிங். அதுலேயும் அவரோட டேலண்ட் எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சது. ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னார் ஒரு சில விஷயங்கள். ரொம்ப ரசித்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த பருவத்திலேருந்து ஆரம்பித்து அந்த ஒரு ஸ்டேஜ் வரைக்கும், இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி. அண்ட் அதில் ஒரு ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் எனக்கு கிடைச்சது டு ஆக்ட் வித் ஹரி நாடார் அவர்கள், என்னோட தூரத்து சொந்த காரணம் இப்போ தான் தெரிய வருது. எனிவே ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட் அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் பி அ பார்ட் ஆஃப் தமிழ் இண்டஸ்ட்ரி ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. அண்ணாச்சி சினிமார்க் நிறுவனத்தின் முதல் படைப்பான 2K அழகானது காதல் பட பூஜை விழாவிற்கு வருகை தந்துள்ள திரைப்பட தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய ஐயா சௌத்ரி ஐயா அவர்கள் மற்றும் அண்ணாச்சி இமானன் அவர்கள் எனக்கு தூரத்து உறவினராக இருக்கக்கூடிய என்னுடைய மதினி வனிதா அவர்களுக்கும், அது மட்டுமல்லாமல் இங்கு இந்த பூஜை விழாவிற்கு சினிமா துறையிலிருந்து வருகை தந்துள்ள சினிமா நட்சத்திரங்கள், நடிகர்கள், நடிகைகள், கேமராமேன்கள், டெக்னீசியன்கள் அனைவருக்குமே முதற்கண் எங்களது அண்ணாச்சி சினிமார்க் படக்குழுவின் சார்பாக முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஐயா கூறியது போல கொரோனா காலத்தில்
சினிமா உலகம் எவ்வாறு இருந்தது என்பதை நாம் அனைவருமே அறிவோம் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் அருமை சகோதரர் முத்தமிழ் வர்மா அவர்கள் என்னிடம் இந்த திரைப்படத்தின் கதையை குறித்து இந்த கதையில் நீங்கள் நடித்தால் இன்றைய தலைமுறைகளுக்கு நன்றாக இருக்கும் என்று என்னிடம் கதையை கூறினார்கள் உடனடியாக இந்த படத்தின் கதையை எனக்கு பிடித்து போனதால் நானும் நடிப்பதற்கு சம்மதித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த படத்தை தயாரிப்பதற்கும் நான் முன்வந்துள்ளேன் சினிமா துறையில் எனக்கு முதல் அனுபவமாக இருந்தாலும் கூட உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த சினிமா தனது உடலில் ஊறிப்போன ஒன்று என்பது அனைவரும் அறிந்த விஷயம் அந்த சினிமாவில் எனக்கு ஒரு அரிய வாய்ப்பை வழங்கிய அருமை அண்ணன் இயக்குனர் முத்தமிழ் வர்மா அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் விரைவில் படத்தின் ஷூட்டிங்கும் ஆரம்பிக்க இருக்கிறது வருகிற 5ஆம் தேதி பட ஷூட்டிங் ஆரம்பிக்க இருக்கிறது மேலும் என்னுடன் இணைந்து தயாரிக்க அஷ்டலட்சுமி தயாரிப்பு நிறுவனத்திற்கும் அந்த நிறுவனத்தின் இயக்குனர் லட்சுமி அக்கா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் மேலும் இந்த திரைப்படம் இன்றைய தலைமுறைகளுக்கு ஒரு சரியான ஒரு பாடமாக அமையும் என்பதையும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள கடமைப்படுகிறேன்